ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடையில் விற்கிற சிக்கன் மசாலா பாக்கெட் பவுடர் எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற மசாலாஸை வச்சே செம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதுக்குள்ளே போகலாம். அரை கிலோ சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி ரெண்டு மூணு முறை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கன்லாம் மசாலாஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 4 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன தான் குழம்புல நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணாலும் மேரினேட் பண்ணி வைக்கும்போது சிக்கனில் நல்லா மசாலாஸ் இறங்கும். அதனால தான் இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்குவேன். கடாய் சுருண்டதும் 1 ட்ராப் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் 1 ட்ராப் ஆயில் ஆட் பண்ணுறோம்னா மசாலாஸ் வந்து சீக்கிரமாக கரிஞ்சி போகாமல் இருக்கும். மசாலாஸ் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது கரிஞ்சிருச்சுன்னா குழம்போட டேஸ்ட் மாறிடும். அதனால தான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் மல்லி விதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிரும். இப்போ இதை ஒரு சைடில் வச்சிடலாம். கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சுருண்டதும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சுருணதும் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 1 கப் சின்ன வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி ஆட் பண்ணால் போதும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புல வெறும் தண்ணீரும் மசாலாஸும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போவே குழம்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ செமையாக இருக்குது. குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 2 கேஷ்யூ இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். 6 to 7 சில் தேங்காய் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஆட் பண்ண தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்ந்து குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாக்கெட் சிக்கன் மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. வீட்டில் நார்மலாக இருக்கிற மசாலாஸ் வச்சு செம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு.
ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.